எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் ரெஸல்மேனியா 37 ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டபுள் டபுள்யூ இப்போ வரைக்கும் ரெஸல்மேனியா 37 மொத்தமாக எத்தனை மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னடா லொக்கேஷன்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஸோ உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் விழுப்புரத்தில் ஃபால்கன் மென்ஸ்வேர் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்மளோட ட்ராவல் பாய்ஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து மீட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னோட கடையோட ஷாப்போட அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பக்கத்தில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வாங்க, ஸோ பேசலாம். அதே சமயம் ஸோ இந்த கடையை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து நம்மளோட ட்ராவல் பாய்ஸ் சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை மேலே ஐஐக்கான தரேன், அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். மறக்காமல் கிளிக் பண்ணி போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸல்மேனியா 37 பொறுத்த வரைக்கும், ஸோ டபுள் டபுள்யூ எப்படியாச்சும் ஆடியன்ஸோட ரெஸல்மேனியா நடத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஸோ அது இப்போ ஆல்மோஸ்ட் நடக்க போகுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு 25% ஆஃப் ஆடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நீங்க இந்த வருஷம் ரெஸல்மேனியா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஷோவாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இப்போ வரைக்கும் ரெஸல்மேனியா டபுள் டபிள்யூ மொத்தமாக எத்தனை மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மொத்தமாக ஒரு 14 மேட்ச் டபுள் டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 14 மேட்சஸ் என்னென்ன, ஸோ அதில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே ஒரு குவாலிஃபை மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லானா அண்ட் நயோமி வர்சீஸ் மேண்டி ரோஸ் அண்ட் டோனா ப்ரோக் வர்சீஸ் ராயட் ஸ்காட் வர்சீஸ் நட்டாலியா அண்ட் தமீனாவுக்கான ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்க போது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒன்ல நடக்க போது. இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க ஸோ அடுத்த நாள் நடக்கக்கூடிய ரெஸல்மேனியா நைட் டூல வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் அண்ட் ஷைனா பேஸ்லரோட உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்க போது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நயோமி அண்ட் லானா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபை மேட்சை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே மேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணல, பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டாப் ஜிங்லர் அண்ட் ராபர்ட் ரூட் வர்சீஸ் ஓட்டிஸ் அண்ட் சாட் கேபிள் வர்சீஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சீஸ் ரேமு ஸ்டுடியோ அண்டு டாமினிக் மிஸ்டீரியோவுக்கான ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இவங்களோட மேட்ச் எப்படி போகும், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ரேமு ஸ்டுடியோ அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சாஷா பேங்க் வர்சீஸ் பியாங்கா பிளேராவுக்கான ஸோ ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் மேட்ச். ஸோ ஆல்ரெடி இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக டபுள் டபுள்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்சில் சாஷா பேங்க் வின் பண்ணுவாங்களா இல்லை பியாங்கா பிளேரா வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய லெவலில் ப்ரொடிக்ஷன்லாம் போய்கிட்டு இருந்தாலும், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் பியாங்கா பிளேரா சாஷா பேங்கை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா நியூ ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கடுத்தபடியாக ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் த நியூ டே வர்சீஸ் ஏஜி ஸ்டைல் அண்டு ஓமஸ்க்கான ஒரு ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது. இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக, த நியூ டேவாக இருக்கட்டும். அதே சமயம் ஓமஸோட முதல் டெபியூட் மேட்ச் அப்படின்றதுனால இந்த மேட்சை ரொம்பவே டபுள் டபுள்யூ சூப்பராக கொடுப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜி ஸ்டைல் அண்ட் ஓமஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரா டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஏஜி ஸ்டைல் இந்த மேட்சை வின் பண்ணார் அப்படின்னா ரெஸல்மேனியாவில் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவார் அப்படின்ற மாதிரி. ஸோ டபுள் டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏஜி ஸ்டைல் அண்டு ஓமஸ் தான் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்தபடியாக செத்ராலன்ஸ் வர்சஸ் சிசாரோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு
ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருக்கும். கண்டிப்பா சிசாரோவா இருக்கட்டும், அதே மாதிரி செத்ராலன்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. சிசாரோவுக்கு முத முறையா ரெசில்மேனியால ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், ஒரு சிங்கிள்ஸ் புஷ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைனும் வேற லெவல்ல இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், செத்ராலன்ஸ் வின் பண்ணுவாரா இல்ல சிசாரோ வின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா போகும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சிசாரோ செத்ராலன்ஸ கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சிசாரோ வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதுக்கு அடுத்தபடியா ஷேன் மெக்மேன் வெர்சஸ் பிரான் ஸ்டோமனுக்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா WWE கிட்டத்தட்ட பல மாசமா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ குறிப்பா இந்த மேட்ச் எதுக்காக வைக்கறாங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ பிரான் ஸ்டோமனுக்கு ரெஸ்ல்மேனியால ஏதோ ஒரு மேட்ச் கொடுக்கணுமே அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சா இருக்கும். அதே சமயம் இந்த மேட்ச் ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் அப்படிங்கறதனால பிரான் ஸ்டோமனா இருக்கட்டும், அதே மாதிரி ஷேன் மெக்மேனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் பிரான் ஸ்டோமன் ஷேன் மெக்மேனை கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல பிரான் ஸ்டோமன் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதுக்கு அடுத்தபடியா பேட் பன்னி அண்ட் டேமியன் பிரின்ஸ் வெர்சஸ் ஜான் மோரிசன் அண்ட் தி மிஸ்ஸுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டிக்கு ஒரு மேட்ச் தரணுமே அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக தான் WWE இந்த மேட்சை வச்சிருக்காங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படிங்கறது ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாரும் ஈஸியா பிரெடிக்ட் பண்றீங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருக்கும். ஒரு ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா இந்த மேட்சோட ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் டேமியன் பிரின்ஸ் அண்ட் பேட் பன்னி தான் இந்த மேட்சை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதுக்கு அடுத்தபடியா பாபி லஷ்லி வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயர்க்கான ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்த மேட்சா இருந்தாலும் இந்த மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப் வந்து பாத்தீங்கன்னா WWE எலிமினேஷன் சேம்பர் பேப்பரில் இருந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாபி லஷ்லியா இருக்கட்டும், ட்ரூ மேக்இன்டயரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல பாபி லஷ்லி அவரே அவரோட WWE சாம்பியனை ரீடெயின் பண்ணுவாரா இல்ல ட்ரூ மேக்இன்டயர் நியூ WWE சாம்பியன் ஆவாரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரோவர்ஷியலா முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பாபி லஷ்லி அவரோட WWE சாம்பியனை ரீடெயின் பண்ணலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் ட்ரூ மேக்இன்டயர் நியூ WWE சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. போன வருஷம் ரெஸல்மேனியா 36லயே வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ட்ரூ மேக்இன்டயர் பீட் பண்ணும்போது சோ ஃபேன்ஸ்ங்க இல்ல ஒரு பெரிய லெவல் மொமெண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயர் மிஸ் பண்ணிட்டாரு. சோ அந்த வகையில் இந்த வருஷம் ஃபேன்ஸ்ங்க இருக்கும்போது அகைன் திரும்பவும் சாம்பியன் ஆகும்போது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி WWE யோசிக்கிறாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிட்ரிக் அலெக்சாண்டர் அண்ட் ஷெல்டன் பெஞ்சமினோட உதவியால ட்ரூ மேக்இன்டயர் நியூ WWE சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்இன்டயர் நியூ WWE சாம்பியன் ஆவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் சாமி ஜெயினுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான மேட்சா இருக்கும். சோ ரெண்டு பேருமே ஒரு ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதால இந்த மேட்சை தரமா கொடுப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கெவின் ஓவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதுக்கு அடுத்தபடியா மேட் ரிடல் வெர்சஸ் ஷேமஸ்க்கான ஒரு US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சா இருக்கும். ஷேமஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதா இருந்தாங்க, லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகி இப்போ ஒரு மிட்கார்ட் சாம்பியன்ஷிப் லெவலுக்கு ஷேமஸை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஷேமஸ் நியூ US சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆஸ்கா வெர்சஸ் ரியா ரிப்ளேவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சா நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு ரிசல்ட் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆஸ்கா ஹீல் டர்ன் பண்ணி அவங்களே அவங்களோட ரா உமன் சாம்பியனை ரீடெயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இல்லாத பட்சத்தில் ரியா ரிப்ளே நியூ ரா உமன் சாம்பியன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கும். ஸோ ஃபைனலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ரியா ரிப்ளே நியூ ரா உமன் சாம்பியன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியா அப்போலோ க்ரூஸ் வெர்சஸ் பிக்கிக்கான ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைனோட இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அப்போலோ க்ரூஸ் நியூ சாம்பியன் ஆவாரா இல்லை பிக்கி அவரோட சாம்பியன் அவரே ரீடெயின் பண்ணுவாரா அப்படின்ட்டு தெரில. ஸோ இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பிக்கி அவரே அவரோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை ரீடெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ராண்டி ஓட்டன் வெர்சஸ் த ஃபீண்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபீண்டு வர போகிறாங்க. இந்த மேட்ச்சில் ராண்டி ஓட்டன் ஃபீண்டை வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பீட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் இருந்தாலும் ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் வெர்சஸ் த ஃபீண்டு ஃபியூடை முடிச்சு வைக்கிற ஒரு ஃபியூடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் த ஃபீண்ட் பிரே வயர்ட் ராண்டி ஓட்டனை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் த ஃபீண்ட் பிரே வயர்ட் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக த மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஜ் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ்
டேனியல் பிரையனுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை தான் நடக்கிறதா இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல ரோமன் ரிங்ஸ் எஜ் ரெண்டு பேருமே தோக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சில் டேனியல் பிரையனை வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கும். ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டேனியல் பிரையனை பயன்படுத்தி ரோமன் ரிங்ஸ் அவரோட யூனிவர்சல் சாம்பியனை ரீடைன் பண்ணலாம், அப்படி இல்லைனா எஜ் டேனியல் பிரையனை பீட் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின்னர் மேக்ஸிமம் ரோமன் ரிங்ஸ் இல்லை எஜ் தான். ஸோ ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஜ் டேனியல் பிரையனை வின் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஜ் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ வரைக்கும் ரெஸல்மேனியா 37 இந்த மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு சில மேட்சஸ் லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ரெஸல்மேனியா 37 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்போ வரைக்கும் சொன்ன இந்த ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் என்னோட சொந்த ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி ரெஸல்மேனியா 37 உங்களோட ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.